இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் தமிழ் சினிமாவின் முன்னணி நட்சத்திரங்கள் பலனடித்து கடந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி வெளியான திரைப்படம்தான் பொன்னியின் செல்வன் உலகெங்கிலும் உள்ள மூன்றாயிரத்தி இருநூறு திரைகளில் பிரம்மாண்டமாக வெளியானது படத்திற்கு சில கலவையான விமர்சங்கள் வந்தாலும் பாக்ஸ் ஆபீஸில் தற்போது வரை சக்கை போடு போட்டுக் கொண்டிருக்கிறது அதன் காரணமாக படம் வெளியான முதல் நாளில் அறுபத்தி ஏழு கோடியும் இரண்டு நாட்கள் முடிவில் நூறு கோடியை தாண்டிவிட்டதாக தயாரிப்பு நிறுவனமான லைகா அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது இன்று வரை பொன்னியின் செல்வன் இரண்டு படத்தை ரசிகர்கள் கொண்டாடி வருவதால் அதன் வசூல் நிலவரும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது தற்போது மூன்றாவது நாளில் படம் நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலாக வசூலித்திருப்பதாக தெரிகிறது மே ஒன்றாம் தேதியான இன்றும் படத்தின் வசூல் தாறுமாறாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இதற்கிடையே பொன்னியின் செல்வன் திரைப்படம் வெளிநாடுகளிலும் பிரம்மாண்டமாக வெளியானது குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் அரபு நாடுகள் மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா போன்ற நாடுகளில் தமிழர்கள் அதிகம் வசிக்கின்றனர் அங்கு படத்திற்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடைத்துள்ளது அதன் காரணமாக படம் வெளியான மூன்று நாட்கள் முடிவில் வெளிநாடுகளில் மட்டும் நாற்பத்தி ஐந்து கோடி வரை வசூலித்திருப்பதாக தெரிகிறது இன்று வரை அங்கு படத்திற்கு அமோக ஆதரவு இருப்பதால் நிச்சயம் இப்படம் வெளிநாடுகளில் மட்டும் நூறு கோடி வரை வசூலிக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது சரி நம்மளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி